விரைவு செய்திகள். தமிழகத்தில் ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு தடை விதித்து மாநில அரசு கொண்டு வந்த சட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் மீதான தீர்ப்பை ஆகஸ்ட் 3 தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இந்த விளையாட்டுகளுக்கு கடந்த நவம்பர் மாதம் தடை விதித்து தமிழக அரசு சட்டம் இயற்றியது. இதை எதிர்த்து பல்வேறு ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பை ஒத்திவைத்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் மின்னஞ்சல் முறையில் வழக்குகளை தாக்கல் செய்வதை ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் மத்திய அரசும் உயர்நீதிமன்ற பதிவுத்துறையும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் காகித முறையில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டால் அதை பூர்த்தி செய்ய மரக்கட்டைகள் அதிகம் தேவைப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. காடுகள் மற்றும் மரங்களை காக்கும் வகையில் மின்னஞ்சல் முறையில் மனுக்கள் தாக்கல் செய்வதை ஊக்குவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மத்திய அரசை எதிர் மனுதாரராக சேர்த்து பதிலளிக்குமாறு உத்தரவிட்டது. ஊரகம் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் படித்த வேலையற்ற இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக உருவாக்கும் பிரதம மந்திரியின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் 2021-22 50 தொழில் முனைவோர்களுக்கு ₹1.5 crore மானியத் தொகை வழங்க நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி தொழிலுக்கு 25 லட்சமும் சேவை தொழிலுக்கு 10 லட்சமும் என கடனாக வழங்கப்படுகிறது. இதற்கு 18 வயது நிரம்பிய 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விஜயாராணி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்புவோர் www.kvicionline.gov.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் சென்னை கிண்டியில் உள்ள தொழில் வணிகத்துறை மண்டல இணை இயக்குநர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கூடுதல் விவரங்களை பெறலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்கள் தங்களுக்கு நேரும் பிரச்சனைகள் மற்றும் குறைகளை தெரிவித்து உதவிகளை பெற 1-4-5-6-7 என்ற எண்ணை கோவையில் தொடர்பு கொள்ளலாம் என அந்த மாவட்ட ஆட்சியர் சமீரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் முதியோர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த கட்டணமில்லா உதவி எண் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த உதவி மையம் அனைத்து நாட்களிலும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நலத்துறை சார்பில் 2021 ஜீவன் ரக்ஷா பதக் விருதுகளுக்கு வரும் 28ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என சென்னை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம், விபத்து, நிலச்சரிவு போன்ற தருணங்களில் மனிதாபிமானத்துடன் பிறர் உயிரை காப்பாற்றும் வகையில் செயல்பட்ட நபர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட உள்ளதாகவும் 2019 அக்டோபர் 1 தேதிக்கு பிறகு நிகழ்ந்த இதுபோன்ற செயல்களுக்கு இந்த விருது வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது.